ஆன்மீக ரீதியாக இந்த ஊருக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊரிலே ஒரு தலைப்பெடுத்திருக்கின்றோம். மறுபிறவி என்று, அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே ஆனால், ஒருவேளை இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கும், இதுதான் தலைப்பு. சார், நான் இந்த பிறவியில பட்ட பாடே போதும், அடுத்த பிறவியே எனக்கு வேணாங்க சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தோண்டுனா தங்கம் கிடைக்கும், அடிச்சா இரும்பு கிடைக்கும், ஆனா படிச்சா மட்டும் வேலை கிடைக்காதுங்க சார். அப்படியே வேலை கிடைச்சாலும் அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கறாங்கன்னா கிடையாது. ஆண் பெண் சம உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 15 வருஷம் ஆயும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் இன்ன வரைக்கும் கொடுக்கப்படுறது இல்லைங்க சார். இதை ஏன் நான் சொல்றேன்னா, 33% இடஒதுக்கீடை கூட தர முன்வராதவர்கள் இருக்கின்ற நாடுதான் சார் இந்த நாடு. அதனாலதான் சார் இந்த பிறவியிலே பெண்ணா பிறந்து நாங்க இவ்வளவு பாடுபடுறப்ப அடுத்த பிறவி எங்களுக்கு தேவையா வேணாம்? எம்மா, 33% இடஒதுக்கீடு கொடுக்காததுக்கு முன்னாலே பஸ்ல உள்ள ஆம்பளை ஆள் நின்னுக்கிட்டு கூட வர முடியல. கொடுத்துட்டோம்னு வை, ஆம்பளை ஆள் பூரா பஸ்ஸுக்கு பின்னாலதான் ஓடணும். ஆமா, இந்த யோசனை ஒண்ணு பேசுங்க சார். நீங்க பஸ்லதே நின்னுட்டு வர முடியல, நாங்க ரோட்ல நடந்து கூட போக முடியலையே சார். அப்ப எங்க நிலைமை அதை விட எவ்வளவு மோசமா இருக்கும்? இந்த உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகள்ட்டையும் போய் ஒரு கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமான்னு கேளுங்க. ஆனா எல்லா குழந்தையும் ரொம்ப பிடிக்கிறது அம்மா தான் சார் சொல்லும். இந்த சொர்க்கத்து போகணும்னா 4 வழி இருக்கு சார். என்ன வழின்னு கேக்குறீங்களா? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், இன்னொன்னு ஞான யோகம் சார். அட கர்மம், இந்த நரகத்துக்கு போறது கூட 3 வழி இருக்கு சார். என்ன வழின்னு கேக்குறீங்களா? காமம், குரோதம், லோபம் சார். ஆனா இந்த பூமிக்கு வரணும்னா தான் சார் ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த வழி எது தெரியுமா சார்? ஒரு தாயினுடைய கருவறை வழி சார். சார், கோயில்ல சாமி இருக்கிற இடம் எந்த இடம் சார்? கற்பகிரகம். கற்பகிரகம்னு சொல்லுவோம். அந்த கற்பகிரகத்தையே தன்னுள்ள வச்சிட்டு இருக்கிற ஒரு தாயை என்ன சொல்லி சார் அழைக்கிறது? அந்த பெண் படுகிற வேதனையை, இன்பமான சுமையை, இன்பமான வேதனையை நான் அனுபவிக்கணும்னா அடுத்த பிறவில ஒரு பொண்ணா பிறக்கணும் சார். ஐயா, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனையில பாதி பிரச்சனை பெண்களோட தான். எல்லாரும் சொல்றாங்க 33% கொடுத்திருக்காங்க, யாருக்கு சார் கொடுத்துருக்கீங்க? ஆடை குறைப்பு பண்ணிட்டு 5 ஹோட்டல்ல தனக்கு பிடிச்ச ஆடவனோட ட்ரிங்க் சாப்பிட்டு டிஸ்கோத்தி ஆடுற பெண்களுக்கு வேணா நீங்க சொல்ற 33% போய் சேர்ந்துருக்கலாம்? நான் சொல்லலம்மா, பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். நான் டிஸ்கோத்தி இடத்துக்கெல்லாம் போறதே கிடையாது, எனக்கு டிஸ்கோத்தி எல்லாம் தெரியாதுமா. ஆனா பஸ்ஸே எப்போ வரும்னு தெரியாத பட்டிக்காட்டுல 10 ஆம்பளைகளுக்கு நடுவுல ஒரு டீ கடையில பேப்பரை படிச்சு உலக விஷயங்களை ஒரு பெண்ணு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்க சார். அப்ப சொல்லுங்க, நீங்க கொடுக்கற 33% 50% இருந்தாலும் பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு, அது இன்னும் நடக்கலையே சார். ஒரு அரசியல் தலைவன், ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்னா எளிமையானவனா இருக்கணுங்கய்யா. காமராஜர் கார்ல போயிட்டு இருந்தாருங்க, அப்ப ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். காரை விட்டு இறங்கி வந்து, ஏன் தம்பி இந்த படிக்கிற வயசில் மாடு மேய்க்கிறியேன்னு கேட்டார். ஐயா, மாடு மேய்ச்சா தான் ஏன் சாப்பாடு கிடைக்கும், ஸ்கூலுக்கு போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னார். அப்போ அந்த காமராஜர் பார்த்துட்டு, சாப்பாடு போடுற, நீ ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்டார். அப்போ அந்த பையன் சொன்னா, ஸ்கூலுக்கு தாராளமாக போகிறேங்க, என்ன இப்போ தாராளமாக போகிறேன்னு சொன்னாங்க. அன்று அந்த தலைவனுடைய, அந்த மாபெரும் தலைவனுடைய மனதில் தோன்றிய திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டம் கிடைக்குதேங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே சாப்பாடுக்காக பள்ளிக்கு போன குழந்தைகள்லாம் இன்னைக்கு IAS ஆகும், IPS ஆகும் உயர்ற காரணம் அந்த மாபெரும் தலைவனுடைய திட்டம் தான். இப்ப ஏற்பட்ட மனசுடைய அரசியல்வாதியா தாயா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த ஜாதியையும் மதச்சண்டையும் ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுங்களா? நம்மளால காதல் திருமணத்தையும் கலப்பு திருமணத்தையும் ஆதரித்தால் ஜாதி மதமே இல்லாமல் போயிரும். அதனால எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, யார் காதல் திருமணமும் கலப்பு திருமணம் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல வட்டி இல்லாம லோனை கொடுப்பங்க. உங்க திட்டம் நல்ல திட்டம் தான். இதை கேள்விப்பட்டுட்டா பூரா பொண்டாட்டிகளை பூரா டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்கல்ல வரிசையா லவ் பண்றதுக்கு. அது இந்த பிறவியில போயிரும். அதனாலதான் அடுத்த பிறவியில் அரசியல்வாதியா வரணும்னு நினைக்கிறேன். ஐயா, என்று எந்த ஒரு நாடு ஜாதியாலும் மதத்தாலும், ஜாதியாலும் மதத்தாலும் ஒருங்கே நிற்கிறதோ அந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடா வரும்.
அப்பேற்பட்ட ஒரு பலமையான பாரதத்தை நாங்க உருவாக்குவோம் ஐயா. சார், ரமேஷ்க்கு அமெரிக்கால பறக்கணும், சிவகுமார் சார்க்கு அரசியல்வாதியா பறக்கணும். இப்படிய பல ஆசைகள் வச்சிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்க. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா உங்களை எல்லாம் படைக்க கூடிய பிரம்மாவா பிறக்கணுங்க தாங்க என்னோட ஆசை. பேராசை நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்ன பண்றதுங்க, இந்த உலகம் என்ன அப்படி சிந்திக்க வச்சிருச்சு? கண்ணு தெரியாம, காது கேட்காம, வாய் பேச முடியாம எத்தனையோ மனுஷங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இறைவன்ட்ட நான் கேட்டேன், இறைவா உன்னோட படைப்புல எதுக்கு இப்படி ஒரு ஓரவஞ்சனைன்னு. ஆனா இது வரைக்கும் எனக்கு பதிலே கிடைக்கலங்க. அதனாலதான் ஊனமே இல்லாத மனிதர்களை படைக்கணும், அதுக்கு நான் பிரம்மாவா பிறக்கணுங்க. ஹரி, சிவஹரி என் பேரு. தம்பி, நீ நாளைக்கு நடிகை நான் பிறந்துடுற, நீ ஹீரோ ஆயிட்டான்னு வச்சுக்க. யார ஹீரோவை நான் தேர்ந்தெடுப்ப? இன்னைக்கு ஸ்ரேயா. ஸ்ரேயாவா? நேத்து கேட்டேன் நமிதான்னா, நேத்து நமிதான்ட்டு இன்னைக்கு ஸ்ரேயாங்கிற. சார், எங்க படத்துல ரெண்டு ஹீரோயின் சார். அட்ரி சக்க, நீ மகா நடிகன் ஆயிருவடா. அடுத்த பிரிவில் நடிகன் ஆகணுன்ற, ஏன் இந்த பிரிவில் நடிகன் ஆக விரும்பலையா? எங்க அம்மா இந்த பிறவில பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அதனால எங்க அம்மா ஆசைய இந்த பிறவில நிறைவேத்திட்டு அடுத்த பிறவில நான் நடிகராக. சார், உன்னுடைய ஆசை இருந்தா கூட அந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பெற்ற தாய் என்னுடைய அம்மாவுடைய ஆசையை தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். வாழ்க. மனிதனாக வாழ்ந்திட வேணும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. ஐயா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படலையா? துன்பத்துக்கு இடையில இன்பத்தை காண்ற மனுஷனா வாழத்தாயா ஆசைப்படுறேன். உடுத்த உடை இல்லாம பாதி உடையை உடுத்து துவைத்துட்டு இருந்த அந்த அரை நிர்வாண பெண்ணை பார்த்து தானும் அரை நிர்வாணமானானே காந்தி, அவர் மனிதர் ஐயா. அந்த மனித நேயம் உள்ள மனுஷனா பிறக்கணும்னு தாயா நான் ஆசைப்படுறேன்.
சீன துருவி அவர்கள் ஒரு மாணவர்கள் இடத்துல பாடம் நடத்திட்டு இருந்தாங்க ஐயா. அப்ப அந்த மாணவனை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்லவர்களாக இருந்தீர்கள் என்றால் அடுத்த ஜென்மத்தில் இந்தியாவில் பிறப்பீர்கள் என்றார். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு துறவி நீ ஒழுக்கமுள்ளவனா நல்லவனா நடந்துகிட்டீன்னா அடுத்த ஜென்மத்தில் இந்தியாவில் பிறப்பின்னு சொல்றான்னா இந்தியாவின் உயர்வு எந்த அளவு இருந்தால் அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருப்பான். அந்த உயர்வான இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்ல மனிதனா பிறக்கணும்னு தாயா நான் ஆசைப்படுறேன். இந்த பாய் இருக்கிறானே பாய், 9 வயசு பையனா இருக்கீல, 175 ரூபாய்க்கு விற்கப்பட்டவன் சார், விற்கப்பட்டவன். 9 வயதுல எனக்கு பள்ளிக்கூடம் போகல, ஊரை சுத்திட்டு திரியினா இவனை இப்படி விட்டா கெட்டு போயிடுவான்னு உறவினர் ஒருவர் என்னை என் தாயிடத்தில் சொல்லிவிட்டு அழைத்து சென்று மைசூர் தேவராஜ் மார்க்கெட்டிலே காய்கடையிலே 175 ரூபாய்க்கு விற்றுவிட்டு 25 ரூபாயை என் தாயிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டு உங்கள் மகன் நல்லா இருப்பான், பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமாயிரீங்கன்னு போயிட்டார். இதுல என்ன கொடுமை தெரியுங்களா சார், 175 ரூபாய்க்கு விற்கப்பட்டது எனக்கே தெரியாது. அங்கே எனக்கு என்ன வேலை தெரியுமா, இலைகளை அள்ளவும் தலைகளை எள்ளுவதும் குப்பைகளை கூட்டி குமிப்பதும் அவைகளை அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுவதும் தான். கொஞ்ச நாள் அல்ல, 2 வருடங்கள் அப்படி அங்கே இருந்தையா. திருப்பி ஊருக்கு வந்தேன், சின்ன பையன், 10 வயசு 12 வயசு பையன், மொழி மறந்து போச்சு. அங்கே பேசின மொழி தான் என் வாயில் வந்துச்சு. எனக்கு பார்த்தா தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும், என்னை சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் சிரிப்பாங்க. அதனால் என்னால் அங்கே இருக்க முடியல. திரும்பியும் வேலைக்கு போனேன், நீலகிரி மாவட்டத்தில் ஃபேமஸான ஒரு ஓட்டல் கடையில் வேலை செஞ்சேன். சின்ன பையன், என்ன ஓட்டல் கடையில் பெஞ்சு துடைக்கிற வேலை, அலுமினிய தட்டும் ஒரு வாழைத்தண்டும் கொடுப்பாங்க, அதை அப்படி பிடிச்சி இலை எழுத்து போட்டு வலிக்கணும், அப்படி வலிச்சேன்னா பாதி என் மேலே இருக்கும் மீதி தட்டில் இருக்கும், அப்படியே கொண்டு போய் போடுவேன். பாத்திரம் கழுவணும், பாத்திரத்தை கழுவும் போது சுத்தமாக கழுவினேன், ஆனால் என் கையில் இருக்கிற கறி எனக்கு தெரியாது. மாஸ்டர் பார்த்துட்டு எட்டி உதப்பாயா, அப்படியே பாத்திரத்தோடு பாத்திரமாக போய் உழுவேன். ஆனால் அந்த நேரத்திலையும் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை நினைத்தேன், வறுமை நிலைத்தேன். அந்த நிலையிலும் மாசம் 50 ரூபாய் என்னுடைய தாய்க்கு என்னால் அனுப்ப முடியுங்கிற தன்னம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சு. நான் கழுவி கொடுத்த பாத்திரத்தில் கறியை பார்க்கல, அந்த பாத்திரத்தில் என்ன செய்யறான்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் ஒரு ஓட்டலுக்கு முதலாளி ஐயா, ஒரு ஓட்டலுக்கு முதலாளி. என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து தாராபுரத்தில் என்னை இப்பொழுது ஒரு நகரமன்ற உறுப்பினராக என் பகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு என்ன அந்த தாராபுரத்தில் 5வது வார்டுங்கிற பகுதியில் என்னை ஒரு நகரமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க ஐயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க அப்படின்னு, ஆனால் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனா, மனிதநேய மிக்க மனுஷனா, ஒரு நல்ல அரசியல்வாதியா, நல்ல தொண்டனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேயா. ஊசி போட போவோம், சின்ன பையனில் வலிக்கும், அந்த ஊசி போடுறவங்கள்ட்ட வலிக்காமல் போடுங்களேன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. ஆனால் இன்னைக்கு 10 பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட சிபாரிசு பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அன்னைக்கு கண்ட துன்பம் இன்று இன்பம் யா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா தயக்கமா மனதிலே கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா. நடுங்க மாட்டையா, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் நல்ல மனிதனா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததாய ஆசைப்படுறேன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும். கண் பார்வை இல்லாத குழந்தை ரோஷினி என்ற ஒரு சின்ன குழந்தைக்கு கிருஷ்ணகிரி அரட்டை அரங்கத்தில் உதவி கேட்டு வந்தார்கள் மனித நேயமிக்க அரட்டை அரங்க நேயர்கள். அந்த குணுக்கு கண் பார்வை இல்லை என்று சொன்னவுடன் மனம் உவந்து உதவித்தொகை வழங்கினார்கள். இந்த குழந்தைக்காக உதவிக்கரம் நீட்டியவர்கள் ஏராளம், அவர்களுடைய இதயம் செய்தது தாராளம். அப்படி கொடுத்தவர்களில்
லண்டன் அருள் ராஜா புஷ்பராணி தம்பதியரின் மகள் அஜந்தினி தனது பிறந்த நாளை கூட கொண்டாட மாட்டேன், கொண்டாட விரும்பவில்லை என்று சொல்லி 10,000 ரூபாயை இந்த குழந்தைக்கு நிதியாக கொடுத்திருக்கிறார். அந்த உதவி தொகை 1,34,840 ரூபாய். அந்த பணத்தை கொண்டு கோவை சங்கரா கண் மருத்துவமனை மதிப்புக்குரிய டாக்டர் பெருந்தகை ஆர் வி ரமணி அவர்களிடம் அழைத்து சென்று கேட்டதில் அவங்க வந்து எம்ஆர் ஸ்கேன் மற்றும் பல டெஸ்டுகளை சோதனைகளை எடுத்து பார்த்ததில் 10% மட்டுமே அந்த குழந்தைக்கு பார்வை தெரிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். இது போன்ற குறைபாடுகளுடன் 2 லட்சத்தில் ஒரு குழந்தை தான் பிறக்கும். இந்த குழந்தைக்கு நாங்கள் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எனப்படும் ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது அந்த தோளுக்கு பின்னாலே முழுமையாக விழிகள் வளர்ச்சி அடையாமல் பாதி நீட்டிகளாக இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த குழந்தையை ரொம்ப கார்டட் ப்ரோக்னோசிஸ் சொல்லும், அதாவது பெரிய ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியாது. இதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது ஒரு கண் மருத்துவர் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டும். பிறந்ததுலேருந்து பார்வை இல்லை, அப்போ அந்த விழித்திரைக்கு பார்வையை அந்த நரம்புகளுக்கு கிரகிச்சுக்கிற ஒரு சக்தியே இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சால் தான் மேற்கொண்டு பார்வை கொடுக்க முடியுமான்னு செய்ய முடியும். இது நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். கடவுள் அனுகிரகத்தில் எந்த அளவுக்கு பார்வை வந்தாலும் சந்தோஷங்கிறத அந்த முயற்சி பண்ணால் மட்டும் அந்த குழந்தை இப்படியே தான் இருக்க போகிறது, முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லலாம். அதனால் ஸ்கேன் செலவு மற்றும் போக்குவரத்து செலவு, இந்த செலவு 15,000 ரூபாயை போக மீதமுள்ள 1,19,840 ரூபாயை ஒரு வங்கியிலே டெபாசிட் செய்திருக்கிறார்கள். அந்த டெபாசிட் செய்த தொகையை அரட்டை அரங்கம் சொல்லுவது மட்டுமல்ல செயலிலும் சரியாக செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த 1,19,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி அந்த குழந்தையோட நலனுக்காக சன்டிவனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே மக்கள் வாரி வழங்கி அந்த நிதியை கொண்டு அந்த குழந்தைக்காக டெபாசிட் போட்டிருக்காங்க என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான டெபாசிட் செய்யப்பட்ட அந்த சான்றிதழை அவங்களுக்கு அந்த பத்திரத்தை அவர்களுக்கு தருகிறோம். பத்து சதவீதம் தான் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு 90% இந்த குழந்தைக்கு பார்வை தெரிவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நமக்கெல்லாம் மதமே இல்லைங்க, மனங்கள் தான். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த பழனியிலே நின்று உங்கள் அனைவரும் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் இந்த குழந்தையுடைய கண் பார்வைக்காக இறைவன் தன் கண்ணை திறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களை மனமாற கேட்டுக்கிறேன்.
மனமுருகி பிரார்த்தனை செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சன் டிவி அரட்டை அரங்கத்தின் சார்பில் இதை எங்கணிந்த நன்றி.